இன்றைக்கு ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 புஸ்தகம் 17:23. தேவரீர் சொன்னபடியே செய்தருளும் என்று சொல்லி தாவீது இப்படியாய் சொல்லுகிற ஒரு கருத்தை பார்க்கும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொன்னபடியே செய்தருளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு மக்களாக காணப்படுகிறோம். இன்னும் யாத்திரா புஸ்தகம் 12:25 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும் பொழுது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள் என்று சொல்லப்பட்டது. நாம் போய் சேர்கிற தேசத்தில் அவர் சொன்னபடி ஆராதனையை கைக்கொள்ள வேண்டிய ஒரு மக்களாக காணப்படுகிறோம். உபாக புஸ்தகம் 6:19. கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக என்று சொல்லுவோம். கர்த்தர் தம் சொன்னபடி செய்வதற்கு அவருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமானதே செய்ய வேண்டிய ஒரு மக்களை காணப்படுகிறோம். இன்னும் யாத்திரா புஸ்தகம் 24:7 வாசிக்கும் பொழுது, உடன்படிக்கையின் புத்தகத்தை எடுத்து ஜனங்களின் காதுகள் கேட்க வாசித்தான் அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்தை பார்க்குறோம். இன்னும் உபாக புஸ்தகம் 6:3 வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாய் இரு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்தை பார்க்கும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த கற்பனை கட்டளைகளின் கழுவி நடக்கிற மக்களாகவும், அவருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமானதை செய்கிற மக்களாய் காணப்படவும், அவரோடு கொடுக்குற தேசத்தில் சென்று நம் ஆராதனை அவருடைய ஒழுங்கின்படி செய்கிற மக்களாய் காணப்படும் பொழுது, கர்த்தர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிற தேவன். அவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? அன்பு மகாயிரக்கமலை இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையில் சமூகத்தை நோக்கி பார்க்குறங்க அத்தாவே, என் தேவன்தாமே துதிக்கிற கத்தாவே, உங்களுடைய பார்வைக்கு நாங்கள் செம்மையும் நன்மையுமானதை செய்கிற மக்களாய் காணப்பட, உங்களுடைய வார்த்தைகளை, உங்களுடைய கற்பனைகளை, உங்கள் கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடந்து நீ கொடுக்க போகிற தேசத்திலே நாங்கள் கத்தாவே நீ சொன்னபடியே ஆராதனை செய்யவும், கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பாலுந்தேன்னு ஓடுகிற தேசத்தில் நாங்கள் வல்கி பெருகி கத்தாவுடைய ராஜ்யத்தில் நாங்கள் பங்குள்ள மக்களாய் மாறவும் நீ எங்களுக்கு உதவியும் தாழ்த்தி எங்களை ஒப்புக்கிட்டுக்கிறோம், பொறுப்படுத்திக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.